எங்களுடைய நிர்வாகிகளிடம் நாங்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும் என்ற ஒரு அச்சம், இன்னும் இந்த தளத்திலே முன்னணியில் இருப்போம் என்ற இந்த நேரத்தில் இன்னும் அதிகமான அளவில் நெருக்கமான ஆதரவினை தர வேண்டும் என்று. குறிப்பாக தமிழகத்தினுடைய முஸ்லீம்களுடைய தலையாய கோரிக்கையான கடந்த 10 வருடங்களுக்கும் மேலாக போராடி கொண்டிருக்கின்ற முஸ்லீம்கள் 3.5% உள் இடஒதுக்கீடு கல்வி வேலைவாய்ப்புகளிலே வழங்கப்படுகின்ற அந்த 3.5% இடஒதுக்கீடு உயர்த்தப்பட்டு 7% இடஒதுக்கீட்டாக வழங்கப்பட வேண்டும். அதனை கடந்த முதலமைச்சர் மறைந்த முதலமைச்சர் அவர்கள் ஸ்ரீரங்கத்தினுடைய 2011 சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது உயர்த்தி வழங்கப்படும் என்று சொல்லினார். அந்த அடிப்படையிலே அம்மாவினுடைய வழியில் செயல்படுகின்ற அரசு என்று சொல்லுகின்ற எடப்பாடியினுடைய அரசு அதனை நிறைவேற்றி தர வேண்டும் என்று மாநில அரசிற்கு எஸ்டிபிஐ கட்சியினுடைய பொதுக்குழு கோரிக்கையை வைத்திருக்கின்றது. ஆளுகின்ற இபிஎஸ்னுடைய அரசு தமிழகத்திலே 10 வருடங்களுக்கு மேலாக சிறைகளிலே வாடிக்கொண்டிருக்கின்ற சிறை கைதிகளை எம்ஜிஆரினுடைய 100 ஆண்டு பிறந்த தினத்தை முன்னிட்டு விடுதலை செய்வது என்று தீர்மானித்திருக்கின்றது. அந்த வகையிலே சில கைதிகள் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் முஸ்லீம் சமூகத்தினுடைய ஜீவாதார கோரிக்கையான 46 முஸ்லீம் சிறை கைதிகள் ஏறத்தாழ 18-22 வருடங்களாக அவர்கள் சிறைகளிலே வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த கோரிக்கை இதுவரையும் நிலுவையிலே இருந்து கொண்டிருக்கின்றது. காரணம், இதுவரை இல்லாத தமிழக மரபுகளை மீறி தமிழகத்தினுடைய கவர்னராக செயல்படுகின்ற புரோஹித் அவர்கள் தமிழகத்துடைய சூப்பர் முதல்வர் போல் செயல்பட்டு அவர் குறிக்கின்றவர்கள் மட்டும்தான் விடுதலை செய்யப்பட முடியும் என்ற நிலை உருவாகி இருக்கின்றது. அதனை தமிழக அரசு மௌனமாக அதை வேடிக்கை பார்த்து வருவது கண்டனத்திற்குரியது. எனவே தமிழக அரசினுடைய வாக்குறுதியின்படி எந்த விதமான மத இன ஜாதி மொழி பாகுபாடின்றி 10 வருடத்தை கழித்த அனைத்து சிறை கைதிகளும் இந்த வருடம் விடுதலை செய்யப்பட வேண்டும். பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சகத்திலிருந்து சிறுபான்மை நலத்துறை அமைச்சகமாக தனியாக பிரித்தெடுத்து பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற வேலைவாய்ப்பிலும் கல்வியிலும் மிகவும் பின்தங்கி இருக்கின்ற சிறுபான்மை முஸ்லீம் சமூகத்தை முன்னேற்றுகின்ற விதத்தில் தனியாக தமிழக அரசு சிறுபான்மை நலத்துறை அமைச்சகத்தை உருவாக்கிட வேண்டும் என்று சேலம் சென்னை பசுமை வழிச்சாலை. இந்த சேலம் சென்னை பசுமை வழிச்சாலை என்பது ஏறத்தாழ 2000 ஏக்கர் விவசாய நிலங்களை அழித்து 500 ஏக்கர் வனச்சரகங்களை அழித்து இந்த பசுமை வழிச்சாலை என்பது போடப்படுகின்றது. எஸ்டிபிஐ கட்சியை பொறுத்தவரை இயற்கையை அழிக்கின்ற எந்த திட்டங்களும் இந்த தமிழகத்திற்கு வேண்டாம் என்பது. எனவே இது பசுமை வழிச்சாலை அல்ல, பசுமையை அழிக்கின்ற வழிச்சாலை என்று நாங்கள் கூறி வருகின்றோம். அந்த பகுதியினுடைய மக்களிடத்தில் எந்த விதமான கருத்து கேட்பும் கூட நடத்துவதற்கு தமிழக அரசு மறுக்கின்றது, கள்ள மௌனம் சாதிக்கின்றது. அதோடு அதனை எதிர்க்கின்ற போராளிகளை சிறையில் அடைப்பது, அவர்கள் மீது கொடுஞ்சட்டங்களை பாய்ச்சுவது என்று சொல்லக்கூடிய நடவடிக்கைகள் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஸ்டெர்லைட் என்று சொல்லக்கூடிய அந்த நிறுவனம் நிரந்தரமாக இழுத்து மூடப்பட வேண்டும் என்பது ஒவ்வொரு தமிழகத்தினுடைய இந்தியனுடைய குடிமகனுடைய ஒரு நோக்கமாக விருப்பமாக இருக்கின்றது. ஆனால் தமிழக அரசாங்கம் 13 பேரை கொன்று பட்டப்பகலிலே படுகொலை செய்த பின்னாலும் கூட இதுவரை அது வேதாந்தா நிறுவனத்திற்கு ஆதரவாகவே அது செயல்பட்டு வருகின்றது. அது போட்டிருக்கின்ற உத்தரவு என்பது அது உயர்நீதிமன்றங்களில் சட்டப்படி செல்லாத நிலை ஏற்படுமோ என்ற அச்சத்தை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கின்ற காரணத்தினால் தமிழக அமைச்சரவையை கூட்டி ஒரு கொள்கை முடிவெடுத்து ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக இழுத்து மூட வேண்டும். இரவிலே சென்று பெண்களையும் குழந்தைகளையும் அதே போல ஆண்களையும் அச்சுறுத்தக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அங்கே நடைபெறுகின்ற காட்டுமிராண்டித்தனங்களை உடனடியாக தமிழக அரசு தடுத்து நிறுத்திட வேண்டும். அதற்காக போராடக்கூடிய போராளிகள் மீது அடக்குமுறை ஏவுவதை தடுக்க வேண்டும் என்று சொல்லி பொதுக்குழு தமிழக அரசை கேட்டுக்கொண்டிருக்கின்றது. இதுபோல பல்வேறு தீர்மானங்கள் உட்பட 19 தீர்மானங்களை எஸ்டிபிஐ கட்சியினுடைய மாநில பொதுக்குழு நிறைவேற்றியிருக்கின்றது. அதை நிறைவேற்றுவதற்காக வெறுமனே தமிழக அரசிடமோ மத்திய அரசிடமோ கோரிக்கை வைப்பதோடு மட்டும் நின்றுவிடாமல் அதற்கென மிக தீவிரமான போராட்டங்களை தமிழகம் முழுவதும் எடுப்பதற்காக எஸ்டிபிஐ கட்சி திட்டமிட்டிருக்கின்றது.